மதுரையில் பெய்த கனமழையால் ஆத்திக்குளம் பகுதியில் மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களோடு இணைந்திருக்கிறார்கள் செய்தியாளர்கள் காளிராஜன் மற்றும் பிரசன்னா. முதலில் பிரசன்னாவிடம் பேசலாம். பிரசன்னா, மதுரையில் நேற்று வரலாறு காணாத மழை பொழிந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த வீடுகளுக்குள் கழிவுநீரும் சேர்ந்து புகக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறாங்க, அதனை நீக்குவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க இதுவரைக்கும்? கார்த்திகா, மதுரை மாநகராட்சி பகுதி 42வது வார்டு இந்த ஆத்திக்குளம் பகுதியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன. இந்த பகுதியில் நேற்று பெய்த கனமழையால் அருகில் இருக்கக்கூடிய கம்மாயுடைய உபரி நீரானது வழிந்து தற்பொழுது இந்த பகுதியில் வந்து முழுமையாக தேங்கியிருக்கிறது. கழிவு அதாவது மழைநீருடன் வந்து கழிவு நீரும் கலந்து தற்பொழுது ஒளிப்பதிவாளர் லட்சுமணன் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைதான் இங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளில் வந்து இருக்கின்றன. இரவு முழுவதும் விடிய விடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து இந்த இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் வந்து வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியேற்றுவதற்குடான பணியில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். பலரும் வந்துட்டு இந்த வீடை வந்து காலி செய்து வேறு பகுதிக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வந்துட்டு மழைநீரும் கழிவுநீரும் தற்பொழுது சூழ்ந்திருப்பதை வந்து பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சுவர்கள் அனைத்துமே வந்துட்டு முழுமையாக ஊறி போயிருப்பதனால் இந்த பழமையான வீடுகள் வந்து எப்போது வேணாமல் விழலாம் என்கின்ற ஒரு அச்சத்தில் தான் இந்த பகுதி மக்கள் வந்து இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இவருடைய உடைமைகள் வந்துட்டு பல அதாவது இருக்கக்கூடிய அவருடைய முக்கியமான ஆவணங்களாகட்டும், அதே போல் இருக்கக்கூடிய பணங்களாகட்டும், நகைகளாகட்டும், அதே போல் இருக்கக்கூடிய துணிமணிகளாகட்டும் அனைத்துமே வந்து சேதமடைந்திருப்பதாக இந்த பகுதி அந்த குடியிருப்பு வாசிகள் வந்து கவலையிட்டிருக்கிறார்கள். தற்போது ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வீட்டோட நிலை போலவே தான் பல வீடுகள் வந்து இருக்கின்றன. குறிப்பாக இந்த பகுதியானது வந்து ஒரு மேடான பகுதியாகும். இந்த மேடான பகுதியிலே வந்து மழைநீர் வந்து தற்பொழுது முழுமையாக தேங்கி நிற்கிறது. இந்த மழைநீர் வடிந்து செல்வதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை வந்துட்டு மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்துக்கார்கள் என்பது குறித்து பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த வெங்கடேஷன் உடனே கேட்கலாம். ஆனால் இப்போது மழை தண்ணி வந்து நைட்டு ஃபுல்லாக தேங்கி தான் நிற்கிது. இந்த தண்ணி வடி வைக்கிறதுக்கு அதிகாரியில் நீங்கள் பார்த்து பேசுனீங்களா? நாங்கள் நேற்று நாங்கள் சொல்லிட்டோம், சொல்லி அவர் கவுன்சிலர் வந்தாப்புல எல்லாப்புறம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வீடுக்குள்ளே தண்ணி ரெக்கவரி பண்ணிட்டாப்புல. இப்போ மந்தையம் ஆஃபீஸில் போய் மாநகராட்சி ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அங்கே மறியல் பண்ணோம், ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படி தான் கிடக்கு இந்த ஏரியா. இவர் வந்து அவர் ஒரு மூர்த்தி வார்டு, அவர் அண்ணன் தான் மூர்த்தி வார்டு தான். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கேன் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நான் சொல்லி ஒரு மணி நேரம் ஆச்சு, இந்த வந்துக்கிட்டீங்கன்றாரு நான் வரல. இதுதான் நடக்குது இப்போ. ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார வந்து தண்ணி நிறையா தேங்கி நிற்குது. இது மாதிரி கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குடியிருப்புகள் வந்து மழை தண்ணி உள்ளே தான் தேங்கி இருக்குது. உங்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது? எல்லாமே விடிய விடிய வந்து எல்லாமே மாடியில் தான் படுத்துக்கிட்டாங்க. இப்போ தண்ணி வந்து குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. தண்ணி போகவும் மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது கார்த்திகா, இங்கே இருக்கக்கூடிய இந்த மழை நீரை வந்து மோட்டார் வைத்து வெளியேற்றினால் மட்டுமே தான் இந்த மழை தண்ணீர் வந்து வெளியேறுவதற்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கின்றன. இந்த பகுதியில் வந்து பாதாள சாக்கடைக்கு உண்டான அந்த மேன்ஹோல் இருக்கிறது. அதையாவது வந்து திறந்துவிட்டு மழைநீரை வந்து அந்த பாதாள சாக்கடைக்குள் விடுவதற்கு உரிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தில் வந்துட்டு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதி வந்து முழுமையாக அதாவது தீவு போல் வந்து காட்சியளிக்கிறது. குறிப்பாக ஆத்திக்குளம் பகுதி மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய புதூராகட்டும், அதை பதிக்கக்கூடிய சூர்யா நகர் பகுதியாகட்டும், இந்த பகுதி அனைத்துமே வந்து மாநகராட்சி பகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் அதற்கு உண்டான எந்த விதமான கட்டமைப்புமே இல்லாத நிலை தான் வந்து இருக்கிறது. ஒரு வீட்டோட நிலையை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல் தான் வந்து இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் இருக்கிறது. குறிப்பாக வந்து விஷ ஜந்துக்கள் அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளுமே வந்துட்டு பாம்புகள் வந்து அதிக அளவில் வந்து சென்றதாக வந்துட்டு இந்த பகுதி மக்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். கார்த்திகா, நம்மால் பார்க்க முடிகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறாங்க. இந்த நீரினால் பல சுகாதார சீர்கேடுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மேற்கொள்ளும் அப்படின்னு நம்புறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசன்னா.